இப்போ எல்லாருமே எனக்கு என்னன்னா 60 கட்டு டயட் அப்படின்னு என் பேரே வச்சிட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்க வலைதளத்தும் 60 கட்டு வாங்கிய ரா ரா சரசுக்கு ரா அப்படின்னு போட்டாங்க. 60 கட்டு இல்ல, 4 பக்கம் பேப்பர் கட்டு இருக்குதுல. ரிவைசிங் கமிட்டியில் எனக்கு எல்லாருமே தெரியும், கௌதமி மேடம் தான் வந்து அதில் தலைமையாக இருக்காங்க. படம் பார்த்தாங்க, படம் பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் வெளியே வெயிட் பண்ண சார், நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி 4 பக்கம் பேப்பர் எடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் மறுபடி ஃபுல்லாக வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணணும். நான் மறுபடி எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூப்பிடணும். அந்த பேர் மாற்றினா எல்லா காட்சியிலும் எல்லா பேர் இருக்குது. ஃபஸ்ட்டுலேருந்து 6 ரீல் வரைக்கும் எல்லோரும் நான் மாற்றி மாற்றி பேர் மாற்றணும். எப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இங்கே வரீங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்போ நான் எப்படி படம் எடுக்கிறது? இவ்வளோ தான் பேசுவோம், நீங்கள் வெளியே போய் பேசுங்க ஏதாவது, இல்லை கோர்ட்டில் பார்த்துங்க. இப்போ ஆக்சுவலி என்னோட மேனேஜரும் கை நீட்டு தான் இப்படி பேசும். அவர் ஒரு ஆட்டிடியூட அவர் அப்படின்னா நீங்கள் என்ன கை நீட்டெலாம் பேசுகிறீங்களே அப்படின்னா நீங்கள் மன்னிப்புலேட்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட போகணுங்க. எனக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுங்க, எனக்கு 18+ படம் அது. ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டேன். இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்து வெளியே வர்றதுக்குள்ளே, இன்றைக்கி இந்த இடத்த கொண்டு வரதுக்குள்ளே 1000 பிரச்சனை வருது. இந்த மாதிரி என்னை போட்டு சின்ன பின்னமாக்கி எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, 60 கட் டைரக்டரான விஷால் சார் ஒன்று சொன்னார் எனக்கு, 4 கோடி கீழே படமே எடுக்காதீங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன அர்த்தம் என்ன இருந்தாலும் சரி, உண்மையாகவே இந்த மாதிரி இருந்தால் 40 கோடி எடுத்தாலும் படம் பண்ண முடியாது. என் படத்தை பார்த்தாங்க சில பேர் இருக்காங்க, அதுக்குன்னு நம்ம பிரசாத் லாபேரில் வெள்ளை சட்டை போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. என்னென்னா தலைவா இந்த படத்தை நான் ஓடிடியில் விற்று கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கூட்டம் போகிறது. நீங்கள் 5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் வந்து அமேசானில் அதில் நான் ஒரு என்ட்ரி போட்டுறேன், போட்டுட்டு இந்த படத்தை நான் விற்று கொடுக்குறேன். இது ஒரு கேங் வந்து, இது மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. என்னென்னா எனக்கு அமேசான் தெரியும், எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தெரியும், எனக்கு ஒன்றே ஒரு தாழ்மை என்னென்னா தயாரிப்பாளர் சங்கமோ ஏதோ ஒன்று தயாரிப்பாளரை ஒரு இந்த பாட்டில் நம்ம தயாரிக்கிறோன்னா விற்கிற இடம் தெரியுது. இவ்வளோ பெரிய கோடி படம் எடுக்கிறேன்னா அது எங்கே விற்கணும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கே ராஜன் சார் வந்து அவர் இந்த கரெக்டான டைமுக்கு எனக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு தான் தயாரிப்பாளர் பற்றி சில உண்மைகள் சொல்லக்கூட ஒரே ஒரு மனிதர் நான் பார்த்ததில்ல எல்லாமே ப்ரெஸில். அதனால் சில என்னோடய கோரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார், அது என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது சாமி வந்து என்னோடய குரு, என்னோடய தந்தை தாய், இந்த படத்தோட பிள்ளையார் சொல்லியே அவர் தான். வேலூர் மாவட்டத்தில் ஒரு சினிமாக்காரன்னா இவர் தான். இவரால் வேலூர் மாவட்டத்தில் சினிமாவுக்காக வரணுன்ட்டு நிறைய பேர் பேஷனாக கொண்டு சேர்த்துருக்காரு. என்னை இன்றைக்கி இந்தளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கு அவர் தான் ஒரு காரணம் இதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ராஜாசாமி அவர்களுக்கு. ராரா சரசுக்கு ராரா அப்படின்னோடனே எனக்கு வெளியே 2-3 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னும் படமே ஒரு மாதிரி கிளிகிழப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. உண்மையாகவே கிளிகிழப்பு தான், ஆனால் அந்த கிளிகிழப்பு இல்லை, சந்தோஷமான கிளிகிழப்பு. ராரா சரசுக்கு ராரான்னு ஏன் தலைப்பு இது வச்சேன்னா, என்னோடய ரைட்டர் பொன்முருகன் சார்க்கெல்லாம் கதை கேட்டதுக்கு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தலைப்பு வைக்கணும்னு எல்லாம் போது, நான் சிறு வயதுலேருந்தே தலைவர் ரஜினி சாரோட ஃபேன் தான். அதனால் அவர் கூட நிறைய படங்கள் நடனம் ஆடியிருக்கேன். நடன கலைஞராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் கொரியோகிராஃபும் சில விஷயங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணனால எனக்கு அவரோட தலைப்பு எடுத்து பண்ணுன்றதுக்காக தான் சந்திரமுகி படத்துலேருந்து ராரா சரசுக்கு ராரா அப்படின்ற தலைப்பு நான் எடுத்துகிட்டு இதற்கு எங்களோட படத்துக்குண்டான பேராக வச்சேன். ஆக்சுவலி ராரா சரசுக்கு ராரா அப்படின்னாலே சரசுன்றது ஒரு மோகம், உங்களுக்கே தெரியும் மோகன்றது வெறும் தவறான விஷயம் மட்டும் கிடையாது, சந்தோஷம் எல்லாத்துக்கும் சரசம் தான் வரும் சாம்ஸ்கிரிட்டில். அதனால தான் ராரா சரசுக்கு ராரான்ற டைட்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் தயாரிப்பாளருக்கு சொன்னோம். அவங்க உறுதியாக நின்னாங்க, இந்த டைட்டில் தான் எனக்கு வேணும், அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் அதில் பயப்படவே தேவையில்லை, இந்த டைட்டில் மிக சிறந்ததாக இருக்கு. நடுவில் நான் கொஞ்சம் இதாகிட்டுமா இப்போ வந்து உம் சொல்கிறியாமாமா அப்படின்னேன். அந்த சொல்கிறதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த டைட்டில் சூப்பராக இருக்குது, இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து அப்படின்னாங்க. அப்புறம் இந்த படத்தை நான் நம்ம வேலூர் காட்பாடியில் தான் ஷூட் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம ராஜன், அண்ணாமலை, வெங்கடேஷ், சின்னையா இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் எனக்கு அங்கே சப்போர்ட் பண்ணி, இதை இணைய தயாரிப்பாளராக சார் முருகேசன் சார் வந்து சில விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி அந்த படத்தை சிறப்பாக எடுத்துட்டோம். அங்கே என்னென்னா எனக்கு மேடம் சொன்னாங்க, ஒன்று நடுவில் போலீஸ் ப்ராப்ளம் என்னென்னா எவ்ரிடே பிரச்சனை எனக்கு. ஆக்சுவலி என்னென்னா ஒரு ப்ரைவேட் பிளேஸில் நம்ம ஷூட் பண்ணோன்னா அதுக்கு பர்மிஷன் தேவையில்லை. இப்போ பர்மிஷன் ஷூட்டிங் எப்படின்னா நம்ம ரோட்லேயோ எங்காவது நம்ம ஷூட் பண்ணால் தான் ஒரு பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணோம். எனக்கு ஒரு அது ஒரு கார்மெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா சாங்கில் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, விஷுவலாக ரொம்ப பியூட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே பாடணிஞ்சு போயிடுச்சு. அதை நான் அந்த ஓனர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு அந்த ஃபுல்லாக ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்காங்க. போலீஸ்காரை வந்து நீங்கள் ஷூட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னா இந்த இது வந்து கோர்ட்டில் கேஸில் இருக்குது, அவனுக்கு யார் ஷூட்டிங் கொடுத்தா அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இதோட ஓனர் தான் எனக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் தான் நான் ஷூட்டிங் பண்ணேன் அப்படின்னேன். அதெல்லாம் இனிமேல் ஷூட்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு
டே ஒன்லேருந்து 45 நாள் அதே கொடுமை நான் அனுபவித்து, ஒரு ஒரு நாள் வருவாங்க இப்போ ராஜன் அவங்கெல்லாம் போவாங்க சார் பேசுவாங்க, கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு தயாரிப்பாளிக்க தெரியக்கூடாதுன்னு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க முன்னே வந்து இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைப்பா நான் போய் பேசுகிறேன்ட்டு ஸ்டேஷனுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு தாசில்தார் ஆஃபீஸில் சொல்லி கடைசியாக தான் நாங்கள் ஷூட்டிங் முடிக்கிறதான் விட்டாங்க. அது அதுக்குள்ளே பின்னோக்கி இன்னாருக்கு எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு கடைசியாக ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், படத்தெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எல்லாருமே எனக்கு என்னென்னா 60 கட்டு டைரக்டர் அப்படின்னு என் பேரே வச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வலைதளத்தில் எல்லாத்தையும் 60 கட்டு வாங்கிய ரா ரா சரசுக்கு ரா ரா அப்படின்னு போட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், 60 கட்டு இல்லை, 4 பக்கம் பேப்பர் கட்டு இருக்குதுல்ல. எதுக்குன்னா சார், ஒரே ஒரு விஷயம் நான் என்னென்னா, நான் ஒரு இயக்குனராக இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாம் பார்த்து தான் நான் ஒரு இயக்குனராக வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சென்சார் ஆஃபீஸஸ் படம் பார்த்தாங்க. வந்து படம் பார்த்துட்டு என்னங்க படம் எடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கெல்லாம் சென்சார் சர்டிஃபிகேட் தரவே முடியாதுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஏங்க தர முடியாது, படம் பார்த்துருக்கீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், அதுக்கு என்ன நான் பதில் சொல்ல தயார், நான் ஒரு இயக்குனர் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் அப்படின்றேன். அதெல்லாம் இந்த படத்தை நாங்கள் எதுவுமே சொல்ல முடியலங்க, நீங்கள் தயவு செஞ்சு ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னாங்க. அது சொன்னோம், சார் ரிவைசிங் கமிட்டினா இன்றைக்கி இருக்க ஒரு படத்தை எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் கேள்வி வேணாம், எங்களால் சொல்ல முடியலங்க, எப்படி நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னென்னவோ பண்ணுறீங்க, எங்களால் பதிலே சொல்ல தர முடியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படி என்ன சார் படம் எடுத்துட்டேன்னா, எல்லாரும் இருக்கிற படம் தான் நானும் எடுத்திருக்கேன், அப்படி ஒன்று நாலேஜ் இல்லாமல் நான் டைரக்டர் ஆகல சார், நல்லதாக எடுத்துருங்க பாருங்க அப்படின்னு. தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் பேச வந்தாலும் ரிவைசிங் கமிட்டி போகிறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னாங்க. சார் என்ன சார், ஒரு படம் எடுக்கிறது இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது, கோர்ட்டுக்கெல்லாம் ஏன் சார் போனோன்னா ரிவைசிங் கமிட்டியில் பேசிப்பாங்க, நீங்கள் அவங்க குழுக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் லெட்டர் அனுப்பம் போங்க அப்படின்ட்டாங்க. சரி வந்துட்டோம், மட்டும் ரிவைசிங் கமிட்டி கூப்பிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டியில் எனக்கு எல்லாருமே தெரியும், கௌதமி மேடம் தான் வந்து அதில் தலைமையாக இருக்காங்க. படம் பார்த்தாங்க, படம் பார்த்து என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் ஒரு இயக்குனராக இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி நிறைய இடத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் நிறைய தவறுகள் நடக்குது, அந்த தவறை நடக்கக்கூடாதான் நான் காட்டியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி ஒன்றுமே காட்டலையே அப்படின்னாங்க. மேடம் ஓப்பனிங்கோட சீனு கடைசியோட சீனுன்னா கருவு என்ன பாருங்க அப்படின்னா, சரி அதெல்லாம் கூட எனக்கு கொடுங்க பரவாயில்ல, இந்த படத்துக்கு நாங்கள் எப்படி கட்டுத்தருது அப்படின்னாங்க. மேடம் நீங்கள் தான் சொல்லணும், படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இது கரெக்டான படம் தான், நான் உங்ககிட்ட எடுத்து வந்திருக்கேன், அதை நீங்கள் தான் பார்த்து என்ன கட்டு கொடுக்கணுமோ என்ன பண்ணுமோ நீங்கள் சொன்னால் அதுக்கு நான் கட்டுப்படுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சைட்லேருந்துனா தரப்பாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எடுத்தாங்க, என்ன ஒரு 1/2 hour 1 hour வெளியே வெயிட் பண்ண சார், நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி 4 பக்கம் பேப்பர் எடுத்தாங்க. பேப்பர் எடுத்து, சார் ஒரு பேருக்கெல்லாம் சார் சென்சரில் பேர், இந்த பேர் வைக்கக்கூடாதான், நக்மான்ற ஒரு பேர் இருக்குது சார், அந்த பேர் இருக்கக்கூடாதான், ராகினின்னு பேர் இருக்குது அந்த பேர் இருக்கக்கூடாதான், லலிதான்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேர் இருக்கக்கூடாதான். நான் கேட்டேன், ஏங்க பேருன்றது வந்து ஒரு ட்ரேட்மார்க் உள்ள ஒரு கம்பெனி பேரோ யார் பேரோ நான் பயன்படுத்தினா தப்புன்றது எனக்கும் தெரியாது, நக்மான்றது 1000 பேர் இருக்காங்க, இப்போ என் பேர் கேஷவ் அப்படின்னா கேஷவ் இந்தியாவில் 1000 பேர் இருக்காங்க, இப்போ நான் உரியாவில் ஒருத்தர் என் பேர் படம் எடுத்தால் சொல்லலாம் போய் கேஸ் பட முடியுமா, அதெல்லாம் கிடையாதுங்க, பேருக்கு நாங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இங்கே பேசவே கூடாது, நீ ஃபுல்லாக அந்த நக்மா ராகினி லலிதான்ற பேர் ஃபுல்லாக நீ மாற்றினா தான் அடுத்தது போக முடியும். மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நடிகர், உங்களுக்கு எல்லாம் தெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கி தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் மோடி ஃபுல்லாக வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணணும், நான் மோடி எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூப்பிடணும், அந்த பேர் மாற்றினா எல்லா காட்சியிலும் எல்லா பேர் இருக்குது, ஃபஸ்ட்டுலேருந்து 6 reel வரைக்கும் எல்லோரும் நான் மாற்றி மாற்றி பேர் மாற்றணும் எப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, இங்கே வரீங்களா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துங்க. மேடம் இப்படி சொன்னால் எப்படிங்க, நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும், இத்தனை பேர் மாற்றணும்னா எப்படிங்க, ஒரு பேர்னால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. சரி அது உங்கள் இஷ்டம் சார். அடுத்தது இப்போ நீங்கள் டூயட் சாங் ஒன்று போட்டிருப்பேன், நானும் நடன இயக்குனராக வந்தால் எவ்வளோ எத்தனையோ படம் அசிஸ்டண்ட்டாகவும் டான்ஸ் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஹீரோ வந்து கீழேருந்து ஹீரோயின் அப்படி மேலே பார்க்குறாங்க, அந்த காட்சி ஃபுல்லாக தூக்கிடுங்க. நான் சொன்னேன், எதுக்குங்க தூக்கணும் அப்படின்னா, இதனால் வந்து இளைஞர்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க, யாராவது பொண்ணு போய் குளிக்க டைமில் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். நான் சொன்னேன், என்னங்க இதெல்லாம், ஒரு ஹீரோ வந்து ஹாஸ்டலுக்குள்ளே ஹீரோயின் தெரியாமல் உள்ளே வந்துட்டான், அவன் இந்த இடத்துல பார்க்கும்போது அதுக்குள்ளே கற்பனைக்குள்ளே தானே போகிறான், அடுத்த காட்சி கற்பனைக்குள்ளே தான் போகிறான், அவன் ஸ்ட்ரெயிட்டாக எதுவும் தப்பு பண்ணல, கற்பனைக்குள்ளே போகும்போதுனா அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்போ நான் எப்படி படம் எடுக்கிறது, போ என் தயாரிப்பில் ஒரு லிமிட் இருக்குது, சின்ன தயாரிப்பு இருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா எப்படி நான் இப்போ படம் பண்ணுதுனா, அதெல்லாம் பேசக்கூடாது வெளியே போங்க. நான் சொன்னேன், வெளியே போங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, இது என்னோடய இடம், இது வந்து எனக்கு படம் போட்டிருக்கீங்க, எனக்கு பதில் சொல்லக்கூட வேண்டிய இடம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா.
இவ்வளோதான் பேசுவோம், நீங்கள் வெளியே போய் பேசுங்க ஏதாவது, இல்லை கோர்ட்டில் பார்த்துங்க. இப்போ ஆக்சுவலி என்னோட மேனேஜரும் கை இப்போ கை நீட்டு தான் இப்படி பேசும். அவர் ஒரு ஆட்டிடியூடாக அவர் அப்படின்னா நீங்கள் என்ன கை நீட்டெலாம் பேசுகிறீங்களே அப்படின்னா நீங்கள் மன்னிப்புலேட்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட போகணும். நாங்கள் நான் சொன்னேன் ஏங்க ஒரு மேனேஜர் கை காட்டு பேசுகிறதெல்லாம் தப்பா, நான் ஏதோ தவறான வார்த்தைகளை பேசினா தானே நீங்கள் இதுக்கு பேசினா, அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா ஒரு படம் இன்றைக்கி எடுத்து ஒரு தியேட்டரை கொண்டு வரதுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. நான் முழுக்க முழுக்க நான் சாவர வரைக்குமே நான் தயாரிப்பாளர் டைரக்டர் தான். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நான் கதை சொல்லி அந்த கதையை நான் ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பி ஆகிறதுக்குள்ளே 1000 பூதங்கள் வந்து என்னையும் அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதா சினிமாவில், ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஒன்று இருக்கும், வேலை நடக்கும்போது 1000 இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ஒரு ஃபஸ்ட் காப்பி கொண்டு வந்திருக்கோம் மேடம். நீங்கள் சினிமா தெரிஞ்சவங்க, எத்தனை வருஷமாக உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 100% அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் ஆக்சுவலி கேட்கும்போது எனக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுங்க, எனக்கு 18+ படம் அது, ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டேன். சரி ஓகே, அவங்க சில டயலாக்லாம் சொல்ல சொன்னாங்க, அது ஓகே இயல்பா ஓகே, அந்த டயலாக்லாம் மியூட் பண்ணி ஆல்டர்னேட் டயலாக்லாம் போட்டேன். இருந்தாலும் நான் கேட்குறேன், ஒரு சென்சார் போர்டுன்றது அதில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு அது தெரியல சார் என்னான்ட்டு. 1952 போட்ட ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அதன் கீழே வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் நேற்று ஒரு அட்வொகேட் கூட கேட்டேன், அவர் சொல்கிற அன்னிலேருந்து வந்திருக்குங்க, அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ்னால் அந்த பயலா படித்தா தான் தெரியுன்றாங்க. இப்போ இனிமேல் டைரக்டர்லாம் போய் ஒரு அந்த பயலா படித்தா நான் சினிமாவில் எந்த டைரக்டர் வரவே முடியாது. அவங்க ரூல்ஸு ரூல்ஸ்ன்றது சார், இப்போ நான் போன வருஷம் எடுத்த படம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாலே பழைய படம்ன்றாங்க. எப்போயோ போட்ட ரூல்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி எங்களை கட்டுப்படுத்தினா எப்படி சார் படம் எடுக்குது? ஒரு டயட்ரு டயட்ருன்ற ஒரு கற்பனை, அதாவது ஒரு கற்பனை மீறி அவனுக்கு ஒரு நாலட்ஜ் இருக்கும். ஏன்னா மக்கள் தான் மெயின், மக்களை கெடுக்கிற மாதிரி எந்த டயட்ரு படம் எடுக்கக்கூடாது. நானும் ஒரு இந்தியன் குடும்பம் தான், எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதை மீறி இன்றைக்கி வியாபாரம் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி வலைதளத்தில் எல்லாமே டிவியிலே வந்து ஓடிடிலாம் வந்து அட்வான்ஸாக ஃபாரின் படம்லாம் அவன் பார்க்குற அளவுக்கு அவன் தெளிவாயிட்டான். இப்போ நான் இந்தியன் தமிழ்நாட்டுக்காரன், நான் படம் எடுத்து என் தமிழ் மக்களை கவர்ச்சி ஒரு சந்தோஷப்படுத்தினா அதெல்லாம் கிடையாது, வெளியே போங்க அப்படின்னா எப்படி சார் அது? ஒரு இயக்குனர், அப்போ இனிமேல் நான் கேட்குறதுனா இனிமேல் வர இயக்குனர் எல்லாருமே நான் படத்தில் என்னென்ன பேர் வைக்கிறோம் அந்த பேரெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க எந்த பேர் செலக்ட் பண்ணுறோம் அந்த பேர் தான் வைக்கணும்ண்ணா. பழைய பேர் சுப்பம்மா குப்பம்மா அந்த மாதிரி பேர் தான் நான் படம் பண்ண போலக்கு. எனக்கு அது ரொம்ப மனத்து சார். என்ன சொல்கிறாங்கன்னா சென்சார் போர்டுன்றது ஒரு அங்கே என்னன்னா அவங்கள நம்ம ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு சேரதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு பேருக்கெல்லாம் சார், ஒரு பேர் வந்து இந்த பேர் எடுக்கிறதுக்காக சார் நீங்கள் நம்ம மாட்டீங்க. மொடி ரீப்ரொடக்ஷன் மொடி பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு 600,000 மொடி செலவு பண்ண சார். உங்களுக்கு ஒன்றும் இப்போது ஒரு ஃபுல்லாகவே மொடி எடிட் பண்ணோம், மொடி டப்பிங் பண்ணோம், மொடி மிக்சிங் பண்ணோம், மொடி காப்பி ரெடி பண்ணோம். இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்து வெளியே வர்றதுக்குள்ளே இன்றைக்கி இந்த இடத்த கொண்டு வரதுக்குள்ளே 1000 பிரச்சனை வருது. இந்த மாதிரி என்னை போட்டு சின்ன பின்னமாக்கி எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க 60 டைரக்டரான. இனிமேல் எனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் நான் திருப்பி திருப்பி ரொம்ப தாழ்மையோடு கேட்டிருக்கிறேன், யாராவது இருந்தால் வருஷத்துக்குள்ள ஒரு 2 அந்த சென்சார் போர்டில் ரூல்ஸ் மாற்ற சொல்லுங்கள் சார். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கோ சார், ஆண்டின்ற வார்த்தை தப்பையா சார், எனக்கு தெரியல என்னென்னா. இப்போ ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா வராங்க, அந்த அம்மா என்னென்னு சார் கூப்பிடுவாங்க? பொதுவாக எல்லாருமே எல்லோரும் வீட்டில் என்ன கூப்பிடுவாங்க? ஆண்டி தானே கூப்பிடுவாங்க. ஆண்டி என்று சொல்கிற வார்த்தை தப்புங்க, இது எடுத்து நான் கேட்டேன். ஆண்டி என்னென்ன தப்புனா அது வந்து மிகப்பெரிய தப்பான வார்த்தைனா. அப்போ எந்த காலத்தில் நான் எங்கே இருக்கேன் நான் இப்போ இந்தியாவில்? ஆண்டின்றது தப்பா? சரி குள்ளன் ஒரு அதில் அந்த பையனோட இது குள்ளன், அவனை வச்சு அந்த குள்ளனை காமெடி பண்ணா குள்ளன்லாம் சொல்லக்கூடாதுங்க, அது வந்து அவரோட உயரத்தை நீ வந்து தாழ்மைப்படுத்துற. சரி ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி படங்களில் வந்திருக்கு, அது எப்படி கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை நீ பேசக்கூடாது. அப்போ அந்த இப்போ ஒரு ஈக்குனர் என்னன்னா இன்னொரு படங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தா இந்த காட்சி கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நான் படம் எடுத்திருக்காங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, அந்த படத்தை பற்றி பேசக்கூடாதுனாப்பா. அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த படத்துக்கு ஒரு ரூல்ஸ், ஏன் படத்துக்கு ஒரு ரூல்ஸ்ன்னு ஏதாவது போட்டுருக்காங்க சட்டத்தில்? எல்லா படத்துக்கும் ஒரே ரூல் தானே. அப்போ இன்னொரு படத்தில் கொடுத்துருக்கும் போது நான் நம்பிக்கை எடுத்துருக்கேன்னா அது நீ உடவேடும் தான். இல்லை நீ குள்ளன் இருக்கக்கூடாது, ஆண்டி இருக்கக்கூடாது, நக்மா இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ நான் எப்படி தான் படம் எடுக்கிறது இந்த இடத்துல போயிட்டு? எனக்கு தயவு செஞ்சு ஒரு 5 இடத்துல ரூல்ஸ் மாத்திரம் என்னோட கட்டை அது எப்படி மாத்துறாங்களோ அது நான் பேசுகிற தவறோ கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் இருந்தாலோ யாராவது பெரியவங்க அது நிறைய பேர் இருக்குங்க அந்த சினிமாவில் பெரிய பெரிய ஆளுக்கலாம், அவங்களாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த சட்டத்தை மினிமம் கொஞ்சம் அப்பப்போ ரூல்ஸ் மாற்றி இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு மாற்றினாங்கன்னா எல்லாருமே நல்ல படம் எடுக்கலாம். யாரும் நான் இப்போ இந்த படம் நான் எடுத்திருக்கேன்னா நீங்கள் படம் பார்த்து எனக்கு நான் வந்து வேணாம் உங்களுக்கு நான் சேலஞ்சு கூட சொல்கிறேன், எனக்கு கொடுத்த கட்டெல்லாம் நான் கூகுள் ட்ரைவ்லோட போட்டுறேன் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும், நீங்கள் பாருங்கள். என்னை தப்பாக இருந்தால் நீங்களே என் மேலே கேஸ் போடுங்க. நான் எந்த ஒரு தப்பான காட்சி எங்கேயுமே ஒரு விஷுவல் என் மேலே தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். அடல்ட்டுனாலே 18 மேலே காமெடி டைலாக் இருக்கக்கூடாதா? இப்போ நீங்கள் ஒரு காட்சி ட்ரைலரில் பார்த்தீங்க, எத்தனை ஷார்ட் எடுப்பேன்? ஷார்ட்ன்றது ஒரு தப்பு வார்த்தை தான் இருக்கா? 1000 வாரம் இப்போ நான் டெய்லி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன் வந்தேன்னா, ஆமாம் சார் எத்தனை ஷார்ட் இருக்குன்னு டைரக்டர் கேட்கலாம், அது தப்பு தானே அப்போ அது.
உள்ள போனவன அந்த ஷாட்டோட அர்த்தம் தெரியும். அதெல்லாம் அந்த ஒரு கேரக்டர் நம்ம அமைக்கும் போது அந்த கேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர். அவன் சொல்றான், ஹாய் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். அப்படியா, எத்தனை ஷார்ட் எடுப்ப நீ ஒரு நாளைக்கு அப்படின்னா அந்த கேரக்டரோட அர்த்தம் இருக்குல்ல. இப்போ அந்த கேரக்டர் என்ன சொல்லுது, இந்த கேரக்டர் என்ன சொல்லுதுன்னு அர்த்தம். இந்த கேரக்டர் ஒரு வடிவமைக்காம நான் வேற ஒரு கேரக்டர் வச்சு தப்பா அந்த டைலாக் நான் சொல்லுதுன்னா அது 100% தப்பு. ஏன்னா ஆப்போசிட் ஒரு கேரக்டர் என்ன பேசுதோ அது கவுண்டர் கொடுத்தாதானே அந்த கதை அந்த அந்த சீன் ஒப்பேற்ற முடியும், அந்த ஆடியன்ஸ் நான் கவர் பண்ண முடியும். அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கால் பாய் அப்படின்றது ஒரு ஆப்பே இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது தப்பா இல்லை அது ஒரு சார், எல்லாமே உலகத்தில் நம்ம மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டது. நான் தப்பாக சித்தரிச்சு எதாவது கேவலப்படுத்தினா அது தப்பான விஷயம். அது வந்து இல்லை, இவனை ஃபுல்லாக எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துருங்கன்னா அப்போ எப்படிங்க நான் மோடி கதை ஒரு 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 சீன் நான் இங்கே எடுத்துனேன்னா இது என்னன்னா, இந்த படமே வந்து மல்டி ஸ்க்ரீன் பிளே. என்னன்னா நீங்கள் சூப்பர் டிலக்ஸ் படம் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு இடத்துல ஒரு காட்சி நடந்துருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு காட்சி நடக்கும், இன்னொரு இடத்துல ஒரு காட்சி, ஆனால் மல்டி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா ஹாஸ்டலில் மூணு ஃப்ளோர் இருக்குன்னா மூணு ஃப்ளோரில் காட்சி நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் பிளே மாறி மாறி போயிட்டு இருக்கும், அந்த ரூமில் நடக்கும், கேரடரில் நடக்கும், வெளியே வெளியில் அந்த மாதிரி மல்டி ஸ்க்ரீன் பிளே போகும்போது இந்த காட்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட்ரியில் வர காட்சி சிங்க் ஆகாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் தெரியாதுன்னா இப்போ நான் எங்கே போகிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்னென்ன பண்ணிக்க அப்படின்னா எப்படிங்க சார் இது? இதை தயவு செஞ்சு ரொம்ப தாழ்மையாக கேட்டிருக்கேன், அது ஏதாவது ஒன்று பண்ணி கே ராஜன் சார்லாம் நான் பேச தப்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அதாவது சார் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைங்க, ஆனால் கொஞ்சம் எங்களை தயவு செஞ்சு என் தயாரிப்பாளரை என்ன மாதிரி வர இயக்குநரில் கொஞ்சம் ஊக்கப்படுத்துருங்க, சில வார்த்தைகளை கொஞ்சம் விடுங்கன்றேன். அதான் இப்போ நான் வந்து எனக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லை யூ சர்டிஃபிகேட் கொடுனா நீங்கள் நான் திட்டலாம். 18 வயசு குழந்தைக்கு நான் படம் பார்க்க வரும்போது அந்த குழந்தைங்க ஒன்றுமே நான் ட்ராமா இங்கே வாங்க அங்கே போங்கண்ணா யார் சார் படம் பார்ப்பாங்க, இன்றைக்கி ஒரு 150 ரூபா 200 ரூபா டிக்கெட் கொடுத்த ஒரு ஒருத்தர் வந்து படம் பார்க்குறேன்னா அவனுக்கு மினிமம் அந்த சந்தோஷம் நான் கொடுக்கலன்னா சார் ஒரு டைரக்டர்ன்ற ஒரு மியூசிஷியன் மாதிரி நான் அங்கே போய்ட்டு அவனை ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், அதுக்கப்புறம் அவனுக்கு கதை சொல்லணும், அவனை சந்தோஷப்படுத்தணும், அழ வைக்கணும், கிளைமேக்ஸில் ஒரு த்ரில்ல கொடுக்கலனா என்னடா படம் எடுத்துருக்கான் அப்படின்ட்டு ஒரு கேவலமாக சொல்லிட்டு போகிறோம் இன்றைக்கி உலகத்தில். எனக்கு இன்றைக்கி படம் பார்க்கும்போது அவன் ஃபோன் பண்ணும்போதே போடுறான் சார் ரிவ்யூ, இப்போ அவனை நான் எப்படி திருப்திப்படுத்துகிறேன் சொல்லுங்கள், நீ இதை பண்ணாத அதை பண்ணாதனா அப்போ நான் படமே எடுக்கக்கூடாது. இப்போது விஷால் சார் ஒன்று சொன்னார் எனக்கு, 4 கோடிக்கில் படமே எடுக்காதீங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன அர்த்தம் என்ன இருந்தாலும் சரி உண்மையாகவே இந்த மாதிரி இருந்தால் 40 கோடி எடுத்தாலும் படம் பண்ண முடியாது. இப்போது சார் ஒரு கலைன்றது மக்களை ரசிக்கக்கூடியது தான் கலை. அன்றைக்கி நீ ஒன்றும் இல்லை சார், தெருக்கூத்து நாடகங்கள்லாம் அதில் வராது, டபுள் மீனிங்காக நான் இன்றைக்கி போட்டு போகிறேன், டபுள் மீனிங் சொல்லுங்கள் சார். எல்லாமே ஒரு சந்து இப்போது ஒரு அறையை கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே வந்து படம் பார்க்குறான், நான் அவனை வந்து ரோட்டில் ஃப்ரீ ஷோ போட்டு இதெல்லாம் படம் பார்த்து என் படத்தை கெட்டு போடுங்கன்னு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் நான் உன்னே ஒன்று கேட்டேன் சார், இன்றைக்கி ஓடிடின்றது ரொம்ப எனர்ஜியாக இருக்குது, இன்றைக்கி ஓடிடி நம்ம இந்தியா மக்களை வேறு லெவலில் கூப்பிட்டு போயிட்டு, ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஃபாரின் படம்லேருந்து பல மொழிகள் இன்றைக்கி வந்து சினிமா வியாபாரம் இனி தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நீ இன்றைக்கி இந்த படம் என் படம் தமிழில் ஹிட்னா எல்லா லாங்குவேஜில் நான் வியாபாரம் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இன்றைக்கி வியாபார ரீதியாக நிறைய வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நாங்களும் வளரணும்ல, ஒரு இந்தியன் குடிமகன் தமிழ்நாட்டில் இருக்கோம், நானும் வளர்ந்தா தானே 4 பேர் டைரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசர் சரி 40 பேர் வந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ப்ரொடியூசரை நம்பி மினிமம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார சொல்லி போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை குடும்பம் நம்மளை அவங்களால நம்ம வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச தரையப்பில் போஸ்ட் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதோட காசு கூட இல்லாமல் அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிலவில் சுற்றிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இன்னொரு காமெடி என்னென்னா, என் படத்தை பார்த்தாங்க சில பேர் இருக்காங்க, அதுக்குன்னு நம்ம பிரசாத் எல்லா பேரில் வெள்ளை சட்டை போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, என்னென்னா தலைவா இந்த படத்தை நான் ஓடிடியில் விற்று கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கூட்டு போகிறது, நீங்கள் 5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க உங்களுக்கு நான் வந்து அமேசானில் அதில் நான் ஒரு என்ட்ரி போட்டுறேன், போட்டுட்டு இந்த படத்தை நான் விற்று கொடுக்குறேன். இது ஒரு கேங் வந்து இது மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. என்னென்னா எனக்கு அமேசான் தெரியும், எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தெரியும், எனக்கு ஒன்றே ஒரு தாழ்மை என்னென்னா தயாரிப்பாளர் சங்கமோ ஏதோ ஒன்று தயாரிப்பாளரை ஒரு இந்த பாட்டில் நம்ம தயாரிக்கிறோன்னா விற்கிற இடம் தெரியுது, இவ்வளோ பெரிய கோடி படம் எடுக்கிறேன்னா அது எங்கே விற்கணும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு பொருள் நம்ம தயார் இந்த மாதிரி ஒரு ஜீரோ நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துக்கு தயாரிப்பாளர் வராங்கன்னா அவங்கள மினிமம் காப்பாற்ற வேண்டியது ஒரு இயக்குனரும் மீதி இருக்கிற அடுத்தடுத்த சங்கமும் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். தயாரிப்பாளர் சங்கம் நான் வேண்டுகோள் ஒரு இயக்குனர் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒரு டைப் போடுங்க யாருக்கு நம்ம அந்த ஓடிடி சேனலுக்கு, ஐயா இந்த மாதிரி படம் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுங்கள், ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் கொடுங்க, நீங்கள் படம் எடுத்துருங்களா கொடுங்க, இந்த மாதிரி படம் எடுத்துருங்க, அவனுக்கு விருப்பம் தான் படம் பாரு, படம் பார்த்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க. யாராக இருந்தாலும் எந்த வியாபாரி கூட எனக்கு இந்த படம் பிடிக்கலப்பா நான் வாங்க மாட்டேன்னா அந்த இயக்குனருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் சந்தோஷமா ஓகே நம்ம தப்பாக பண்ணிக்கோமோ அடுத்த கட்டத்துக்காக போகலாம். ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ப்ரொடியூசர் 5 வருஷமா 6 வருஷமா சுற்றி அவன் பணத்தையும் போயிடுச்சு, அடுத்த சினிமா மேலே வெறுத்து அவன் ஒரு 100 பேருக்கு சொல்லி இனிமேல் படம் எடுக்காதீங்க யார்,
படம் அவன் ஊரில் அவன் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக சொல்கிறான், ஐயோயோ சினிமா மட்டும் வேணாடா சாமி அப்படின்றாங்க. அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரூல்ஸு இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண, அதாவது வளர வளர அது கண்ட்ரோல் பண்ண முடியாதான், இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் என்ன மாதிரி சின்ன இயக்குனர்களும் சின்ன தயாரிப்பாளர்களும் நல்ல நல்ல படங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி இங்கே ப்ரெஸ் டெய்லியுமே ஒரு நாளைக்கு இந்த ப்ரெஸ் இங்கே வந்து 10 ப்ரெஸ் மீட் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஓடிடி தளங்கள் தியேட்டருக்கு படங்கள் பத்த மாட்டேங்குது. இருந்தாலும் இதை கொஞ்சம் டைட் பண்ணி நீங்களாம் சப்போர்ட் பண்ணி நல்ல இடத்துல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றியாடும். இதை மீறி ஏதாவது நான் தப்பாக பேசினா எமோஷனலாக பேசினா ரொம்ப சாரி. ஏன்னா என்னோட ஆதங்கம் சார், நான் கண் கலங்கி அளந்துட்டேன் சார். சீரவை என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது சார், இது இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா என் குடும்பம் அந்த ஒரு வருஷம் என்ன வேதனைப்பட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு நான் ஈக்குவலாக எனக்குள்ளே 1000 ஆசை இருக்கும், ஆனால் என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. அதெல்லாம் நான் விட்டு ஒரு படம் எடுத்து இன்றைக்கி கூட்டம் வந்திருக்கேன்னா அந்த ப்ரொடியூசரை நான் சத்தியமாக வந்து அவங்க ஒரு 10 கோடி ரூபா பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபா கூட கொடுக்கணும்னா அந்த வியாபாரம் நான் எதுக்கு சார் பண்ண இயக்குனரா? அப்போ அந்த தொழில் நான் வரக்கூடாதுல்ல. என்னோடய ஆதங்கமே எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் எந்த இயக்குனராக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம சாப்பாடு அவங்க போடுறாங்க அதுக்கு உண்மையாக இருக்கணும் தான் என்னோடய வேதனை. தயவு செஞ்சு ஏதாவது தப்பாக பேசுனேன் நான் மன்னிச்சிருங்க. இல்லை இந்த இடம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இவருக்கு வந்து சென்சார்லேயும் சரி ரிவேசிங் கமிட்டிலையும் சரி அங்கே நடக்கும்போது அந்த ரெண்டு சம்பவத்தப்பையும் நான் கூட இருந்தேன். அதனால் இவர் சொன்னதில் வந்து எதுவுமே பொய்யா எதுவுமே அவர் சொல்லலை. அது ஒன்று மட்டும்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் வர முடியல. சரி, தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆமாம் சாரி, உங்களை கேட்காம நான் சொல்லியிருந்தேன் சாரி. அப்புறம் இதெல்லாம் மீறி ஒரு சந்தோஷமான விஷயம், என்னோடய தயாரிப்பாளரை பற்றி நான் பெருமையாக சொல்லணும். ஏன் சொல்லணும்னா இன்றைக்கி நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய இடத்துல சொன்னாங்க சார் ஒரு விஷயம், ஏயா பரவாயில்லையா டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒன்றா பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெறும் டைரக்டர் போவாங்களா இல்லை தயாரிப்பாளர் போவாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒற்றுமில்லாத இன்றைக்கி சினிமாவில் எங்கே பார்த்தாலும் இந்த பையனும் அந்த அம்மா ஒன்றா பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் இந்த சந்தோஷம் நான் எப்பவுமே எந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, இப்போ எனக்கு வந்து ஹைதராபாத்லேருந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ரொடியூசர் என்ன வாழ்த்து வந்திருக்காருன்னா அப்போ என்னோட தரம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எனக்கு என்னென்னா எந்த படம் எடுத்தாலும் தயாரிப்பாளர்ன்ற ஒரு தந்தை ஸ்தானம், என் தந்தையை நான் ஏமாத்திட்டா எனக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே நான் எல்லாருக்க மாட்டேன். அதனால் அந்த தந்தைய ஸ்தானத்தை காப்பாற்றிட்டேன்னா நான் அடுத்தடுத்த இயக்குனராக நான் வேறு சார் ஒரு வெற்றி தான் சார் இன்றைக்கி எனக்கு தேவை. அந்த வெற்றி இந்த ராரா சரஸ்கரார எனக்கு மனதார சொல்கிறேன், நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் எனக்கு இது கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா இது ரொம்ப தரமான படம், 18+க்கு நீங்கள் படம் பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன் 151 மனுஷ நீங்கள் மனசு விட்டு சந்தோஷமாக அந்த 151 நிமிஷம் எனக்காக நீங்கள் ஸ்பெயின் பண்ணிங்கன்னா வெளியே வரும்போது உங்கள் கவலைகளை மறந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் தான் சார். எல்லா படங்களையும் ஒரு கருத்து சொல்கிறோம், இதில் நான் கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல, ஜஸ்ட் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சந்தோஷமாக ஒரு நைட் அவங்க பண்ணுற ஃபன்னு அவங்க கூட சார் அடல்ட் காமெடின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை மீறி இத்தனை பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களை நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இதில் சில பெண்கள்லாம் வரல, ஏன் வரலன்னு சொன்னால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் சார் உங்ககிட்ட படம் பண்ணதுக்கப்புறம் நான் 4 படம் கமிட் ஆகிட்டேன், ஃபஸ்ட்டு படம் கமிட்டான 4 படம் கமிட்டாக இருக்கேன், 5 படம் கமிட்டாக இருக்கேன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேறு எதுவும் தேவையில்ல. இங்கே வரலனா கூட அவங்க அங்கேருந்த சந்தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு அந்த வாழ்த்தை வந்துடும். அதனால் இந்த லேடிஸோட அடல்ட் அனுபவம் அதில் ஒரு ஹியூமர் இருக்கும் பார்த்தீங்களா, அது எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்களில் வரல. இதுக்கு வந்து என் ரைட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட சில காட்சிகளாக பின்னி எடுத்துட்டாருங்க, 100% அவருக்கு வந்து இன்னும் மேல் படங்கள் நிறைய படங்கள் வரும். இதில் அவர் வினோதம் இருக்கார் பார்த்தீங்களா, 3வது ரீலிருந்து 6வது ரீல் வரைக்கும் ஒரு சீனும் அவர் சாவடிச்சிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பையன் குள்ளன்னு சொன்னால் தப்பு சொன்னால் அந்த பையன் அவருக்கு வயசு வந்து 32, இவர் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த ஃபன்னு இந்த பொண்ணுகளுக்கு அவனை பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். அந்த குழந்தை கூட இருக்கிற ஃபன்னு தான். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு ஹே என்னடா பாப்பா நான் பாப்பா இல்லடி அப்படின்னா அவனோட ஏஜ்னா அவன் ஏஜ் 32 ஏஜ். அப்போ அதுக்குள்ளே என்ன ஃபன் இருக்குமோ அந்த ஃபன்னு தான் இருக்கும். ஒரு காட்சி கூட அப்படி முகம் திருப்புற மாதிரி சத்தியமாக ஒரு காட்சி கூட இருக்காது, எந்த ஏஜில் பார்த்தாலும் சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும். 18+க்கு 100% சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான பஞ்ச் இருக்குது, உங்களுக்கு தேவையான ட்விஸ்ட் இருக்குது, உங்களுக்கு தேவையான சந்தோஷம் உள்ள இருக்குது. ஏன்னா அதுதான் ஒரு இயக்குனரோட உண்மையான ஒரு தொழில். ஒரு சமையல் பண்ணுறவனா சாப்பிட்றவங்க சந்தோஷமாக போகணும். ஏன்னா டிக்கெட் ஒரு நீங்கள் டிக்கெட் உடைக்கிறேன்னா அந்த 150 ரூபா டிக்கெட்டுக்கு சந்தோஷமான படம் பார்த்தேன்டா, நல்ல தரமான படம் பார்த்தேன்னு சொல்ல முடியும். நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் வந்து நேற்று தான் க்யூபில் படம் பார்த்தேன், சத்தியமாக என் படம் பார்த்து நானே மிரண்டேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து கேமராமேன் ரமணா அவர் வந்து கிட்டக்கிட்ட 300 படங்கள் கேமராமேனை ஒர்க் பண்ணுவார். அவரும் அவங்க பையன், அவர் வந்து பெங்காலி ஒரியா
அவர் கூட நானே ஒரு 10 படம் ஒர்க் பண்ணிக்கேன் கொரியோகிராஃபரா. அவர் தான் வந்து இதில் கேமராமேனை பண்ணார். ஒரு படத்தோட ஹீரோஸ் யாருன்னா, காயத்ரி சூப்பராக சொன்னாங்க, இந்த படத்தோட ஹீரோஸ் டெக்னீஷியன்ஸ் தான். எப்பவுமே நான் தேர்ந்தெடுத்துகிற ஒரு ஒரு டெக்னீஷியன் தான் அது தரம் சொல்லும். நீங்கள் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் படம், ஏன்னா நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நாளைக்கு அது எல்லாத்துக்கும் அதை போய் படம் பார்க்கணும்ல. நீங்கள் எனக்கு ஒன்றே ஒன்றுனா, V9 ஸ்டுடியோ இதை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ரொம்ப நல்லாத்துல கொண்டு போயிட்டாங்க. எனக்கு எங்கேருந்தாலும் ஃபோன் வருது. இது என்னென்னா, டபுள் லாங்குவேஜ் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணேன். தெலுங்கும் டப்பிங்கெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் தமிழ் படமும் ஸ்ட்ரெயிட் தெலுங்கு படம் அது. அதனால் எனக்கு இது இது நீங்கள் இங்கே உயிர் கொடுத்தீங்கன்னா தமிழில் இது ஓஹோன்னு ஓடிடும். இன்றைக்கி வியாபாரம் தெலுங்கில் வேறு லெவலில் இருக்குது. என் பேர் கேஷவ் தேப்பூர்னு பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா வந்து பியூர் தெலுங்குக்காரர், எங்கள் அம்மா பியூர் தமிழ்காரங்க. எங்கள் அம்மா இங்கே தான் ரெட்டிஸில் தான் பிறந்தாங்க. எங்கள் அம்மா அதாவது தாய்மொழி நான் எதுவும் சொல்லவும் தெரியாது. எனக்கு தெலுங்கும் அப்படி தான், தமிழ் அப்படி தான், அந்த மாதிரி தான் வளர்ந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து சென்னையில் தான் வந்தேன், தமிழ்காரன். நான் தெலுங்குக்காரனது எங்கள் அப்பா தெலுங்குக்காரன், நாங்கள் எல்லாம் செட்டிலுங்க. அதனால் எனக்கு தெலுங்கு மேலே ஒரு மோகம் என்னென்னா, இன்றைக்கி தெலுங்குவோட வியாபாரம் சினிமாவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு படம் தெலுங்கில் பண்ணேன். இந்த படம் தெலுங்கில் பண்ணலான் போது அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னேன், எங்க தமிழில் கூட பண்ணும்போது தான் எல்லா காட்சிகளும் நான் தனித்தனியாக எடுத்தேன். தமிழுக்கு உண்டான வசனமே வேறு, தெலுங்குக்கு உண்டான வசனமே வேறு. அந்த மாதிரி எடுத்து அந்த படமும் ரெடியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இது தமிழில் எனக்கு நல்ல தியேட்டர் கொடுத்தீங்கன்னா நல்ல அழகான விஷுவல் கிடைக்கும். இந்த படத்தை எல்லா திரையரங்களும் ஒவ்வொன்று ஓடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு இயக்குனரை நான் திருப்பி திருப்பி சொல்லுன்னா எனக்கு எந்த ஒரு டவுட்டு. நேற்று ரமேஷ் சார் கேட்டார், சார் படம் பார்த்துருக்கீங்களா எப்படி சார்னார். சார் 100% ஒரு ஆடியன்ஸாக நான் படம் பார்த்தேன், என் படம் கண்டிப்பாக இந்த படம் அடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கலத்தில் தைரியமோடு நான் இருக்கேன். இந்த நான் எல்லோரும் சொன்னாங்க, என்னங்க ப்ரெஸ் மீட் வந்து ஆக்சுவலி ஒரு 10 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி வேணாரு. நான் நேற்று பிஆர்ஓ சார் சக்தி சார் ஒன்று, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ட்ராவல் பண்ணுறேன், ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நான் அவர் சொல்லும்போது, என்ன சார் இந்த மாதிரி எனக்கு ஈவினிங் டைமில் கொடுத்தாப்போம் எல்லோரும் வரணும், தலைவா நீங்கள் வேறு ரொம்ப நெருக்கத்தில் கொடுத்துருங்க எனக்கு. இப்போது ப்ரெஸ் எல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், அவங்க நைட்டு போய் கட் பண்ணி காலையில் தான் போவாங்க. உனக்கு செவ்வாய் புதன் வேலை அவ்வளோதான், ரொம்ப டைட்டான பொசிஷன் இருக்குன்னு. நான் சொன்னேன் சார் அதுக்காக தான் வச்சேன். எல்லாருமே சொன்னாங்க இது ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலன்ஸ் ஈவெண்ட். இது எனக்கு ஒரு ஈவெண்ட், உங்களை நான் பார்க்குறது ஒரு ஈவெண்ட்டாக தான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த 4 நாள் எந்த வலைதளத்தில் டச் பண்ணாலும் என் படத்தை பற்றி இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் இது. நீங்கள் தரமாக எழுதுங்க, கண்டிப்பாக இந்த படம் எல்லா திரையரங்களும் வரும், வெற்றி அடைந்து நம்பிக்கையோடு இருக்கேன். அடுத்தது இந்த படத்தில் ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு இந்த மேடம் மொழி கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பேர் சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து மார்த்தான் கே வெங்கடேஷ் அப்படின்றவர் தான் இதோட எடிட்டர். அவர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேஷனல் அவார்டு, நந்தி அவார்டு அதெல்லாம் வாங்கின ஒரு எடிட்டர் தான் என் படத்தோட எடிட்டர். அப்புறம் GKV என் தம்பி, அவன் ஒரு ஒரு பாட்டு அவங்ககிட்ட ஒரு 500 ஆல்பம்ஸ் இருக்குது, நானே மிரண்டேன். 2 ஆல்பம் கேட்டு மேடம் சொன்னாங்களே அக்கௌண்ட் நம்ம டாட்டா எனக்கு பிடிச்சிருக்கு, தயாரிப்பாளர் சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, ஏப்பா இதுதான்ப்பா உண்மையான பாட்டு. நீங்கள் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கஷ்டமே வேணாம்டா, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவங்க என்கிட்ட அடிக்கடிக்க சொல்லுதுன்னா மனுஷன் பிறக்கிறது ஒரு வாடி தான், அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சிருங்க. அந்த அனுபவம் அந்த ஒரு அனுபவம் அந்த பாட்டில் இருக்கும், படத்துலேயும் அந்த அனுபவம் இருக்கும். இந்த பாட்டு கொடுத்த என் தம்பிக்கு மனமார்ந்த எனக்கு சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேன், தேங்க்யூடா. அடுத்தது ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அது வந்து ஒரு பாடடைஞ்ச பங்களா. நீங்கள் அதை ஒரு ஹாஸ்டலாக மாற்றினது என் தம்பி ராமச்சந்திரன், அவன் மிக சிறந்த ஒரு ஆர்ட் டைரக்டர். அவன் செமையாக சூப்பராக வேறு மாதிரி கொண்டு வந்துட்டான். ஏன்னா அடுத்தது இதில் வந்து பேக்ரவுண்ட் இல்லைன்னா மிக்ஸ் பண்ண, ஒரு படத்துக்கு DIE பேக்ரவுண்ட் மிக்சிங் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இதை DIE பண்ணது வந்து ப்ரிசம் பிக்சல், ரொம்ப அழகாக DIE பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் இது வந்து நான் டப்பிங்கும் மிக்சிங் பண்ணேன், சின்னப்பராஜ் சார் தான் அது ரொம்ப சிறப்பாக அழகாக மிக்சிங் ரொம்ப அழகாக. நான் நேற்று படம் பார்க்கும்போது ரொம்ப எங்கே பஞ்சு வேணுமோ அங்கே சிரிப்பு வரக்கூட பஞ்சு இதில் இருக்குது. அந்த மாதிரி இதில் எல்லோரும் பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாங்க. இதை தவிர்த்து இந்த 6 பெண்களுக்கும் என் மனமார்ந்த ரொம்ப சந்தோஷமான நன்றிகள். ஏன்னா காலையில் 3 மணிக்கு லென்ஸ் போட்டாங்கன்னா நைட்டு 11 மணி தான் லென்ஸ் எடுப்பாங்க. அந்த கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும், அந்த கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும். இருந்தாலும் அவங்க எனக்காக ஒரு டயலாக் கூட நான் சொன்னேன், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் பேசுகிறோம் சார் அப்படின்றவங்க அவங்க தைரியமாக வந்து எடுத்தாங்க. அதே தைரியத்தோடு நான் சொல்கிறேன், எல்லாம் இவங்க மதருங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பாராட்டலாம், எல்லாருமே கூட இருப்பாங்க. நான் டயலாக் சொல்லி அவங்க அம்மா, ஏன்னா எங்கிட்ட டயலாக் சொல்ல அவங்க அம்மா சார் சொல்லுங்கள் சார் டயலாக் அப்படின்றாங்க. அந்தளவுக்குலாம் டயலாக்லாம் பேசினாங்க, ரொம்ப சிறப்பான நடிகர்கள். எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா மொழியில் சிறந்த ஹீரோயினாக போயிடுவாங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி போனால் அதுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு காரணம். ஏன்னா ஒரு நடிகருக்கு வந்து அவங்களோட பர்ஃபார்ம் தான், இவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெளிவாக நடிப்பாங்க. அதனால் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க.
இதை தவிர்த்துனன்னா இதில் ஒரு பையன் பஷீர்னு ஒரு பையன் நடிச்சிருக்கான், அவன் வந்து நீங்கள் தமிழில் ஒரு கலக்கலக்குவான் பாருங்கள், சின்ன பையன் அந்த பையன். அப்புறம் விஸ்வா அந்த கால்பாயா இருக்கும் பார்த்தா, அவன் தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவன். அப்புறம் இதில் வந்து வாடனாக நடித்தவங்க ஜெய்வானி, அவங்க மிகப்பெரிய சீனியர். அவங்க அவங்க இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஷூட்டுங்க சார் ஹைதராபாதில், நான் கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மீட் நான் வரணும் சார் தமிழ்நாட்டில், நான் இது வரைக்கும் வந்ததில்ல. அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களும் அவங்க தான் இதில் வந்து அந்த வாடனாக பண்ணியிருக்காங்க. வில்லனாக பண்ணுறவர் வந்து தெலுங்குல நிறைய படம் பண்ணியிருக்கார் அவர், ரவிவர்மன்ட்டு, அவர் தான் வில்லன். அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்சி நம்ம ராஜன் நடிச்சிருக்காரு, இன்னொன்று வந்து விஜய் பிரசாத் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடிச்சிருப்பாங்க. இதில் நடித்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை மீறி இதுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா இன்றைக்கி ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் ஒரு சின்ன படத்துக்குலாம் உயிர் எடுத்துகிட்ருப்பேன். காலையில் பாவம் பசங்க 4 மணிக்கு எழுந்தாங்கன்னா நைட்டு 2 மணி தான் தூங்குவாங்க, அப்போ 1 மணி நேரம் தான் தூங்குவாங்க. எனக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் காளிராஜ் அப்படின்ட்டு என் தம்பி ஒருத்தன், அங்கே போட்டான் தெரில, அவன் தான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமே. எனக்கு ஃபஸ்ட்டு டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அவன் தான், அவனுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் இதில் யாராவது விட்டோம் தான் என்னை மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முருகேசன் சார் நன்றி, தயாரிப்பாளர் அம்மா. இந்த மாதிரி தயாரிப்பாளர் இருந்தாங்கன்னா என்ன மாதிரி இயக்குநர்கள் இன்னும் 100 பேர் வந்துடுவாங்க. அவங்கள மாதிரி இலகன மனசு, நல்ல மனிதர், நான் இப்போ கூட சொல்கிறேன், அவங்க மனசுக்கு கண்டிப்பாக இந்த படம் வெற்றி ஆகிடும்.